ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன ஒரு புதிய தகவலை பார்க்கிறோன்னா, தமிழ்நாடு முழுவதும் உள்ள கிராம ஊராட்சியில் உள்ள அந்த ஊராட்சி செயலாளர் வந்து அந்த பர்டிகுலர் ஊராட்சியில் எவ்வளவு ஆண்டுகளாக பணிபுரியறாங்க, அவங்க பணிபுரியது இல்லாமல் கூடுதலாக வேற எந்த ஊராட்சியிலும் கூடுதல் பொறுப்பாக பணிபுரியறாங்களா, எந்த ஊராட்சினால் காலி பணியிடங்கள் இருக்கு, அவங்களுடைய தொடர்பு எண்கள் என்ன அப்படின்னு சொல்லி முழு தமிழகத்துக்கும் தகவல் வந்து ஆர்டி மூலமாக கேட்டிருந்தேன். இது வரைக்கும் ஒரு 200க்கு மேற்பட்ட கடிதங்கள் மூலமாக எனக்கு பதில்கள் வந்திருக்கு. இப்போ நம்ம அதை கொண்டு என்ன பண்ண போகிறோம் அதை தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்தது, என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. கிராம சபை, ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உறுப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைப்பு, டெக்குடிகள், கிராம சபை சட்டங்கள், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை ஆலோசனை, கோவிட் நலத்திட்டங்கள், இன்னும் ஜிபிடிபி, விபிடிபி, ஆர்டிஏ, கிராம சபை உதவி, இப்படி 600க்கு மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும் பாருங்க, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பயனுள்ள இருந்தால் மற்றவங்களை ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு ஒன்றா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்களை போகலாம். இது வந்து நான் ஒரே நாள் எனக்கு கிடைக்கல, இது வந்து அப்பீல், ஃபர்ஸ்ட் அப்பீல், செகண்ட் அப்பீல் எல்லாம் பண்ணி தான் இந்த தகவல்களை நான் வாங்கியிருக்கேன். தமிழகம் முழுவதும் உள்ள ஊராட்சி இன்னும் எனக்கு நிறைய லெட்டர்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது, ஏன்னா டைரெக்டாக கொடுக்கல, எல்லாமே செகண்ட் அப்பீல் ஆணையம் வரைக்கும் போய் தான் இந்த முழுமையான தகவல் பெற்றிருக்கிறேன். நீங்கள் நான் ஆர்டிஏ ஃபைல் பண்ணால் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, நீங்கள் ஃபைல் பண்ணால் மட்டும் எப்படி கிடைக்குன்னு சொல்லி நிறைய பேர் கேட்கலாம். என்னுடைய அந்த ஆர்டிஏ ஒரு மூவ் பண்ணால் அப்படியே மூவ் பண்ணதோடு விடாமல் ஃபர்ஸ்ட் அப்பீல், செகண்ட் அப்பீல், அப்புறம் அந்த லெட்டர் வாங்கி ஆணையத்துக்கு தரலன்னா கூட நான் கம்ப்ளைண்ட்ஸு கம்ப்ளைண்ட் வரைக்கும் கொண்டு போய் முழுமையாக அந்த தகவலை பெற்றுட்டேன். இப்போ இந்த தகவலை பெற்று எனக்கு எந்த யூஸும் கிடையாது, இதை உங்கள்கிட்ட நான் கொடுத்தா கூட உங்களுடைய ஊராட்சியில் அந்த ஊராட்சி செயலர் தொடர்ந்து நெடுங்காலமாக இருக்கிறவங்கள பணி மாறுதல் செய்யக்கு நீங்கள் மனு கொடுக்கலாம். இப்போ நான் இருக்கு அதுக்கு என்ன ஐடியா பிளான் பண்ணியிருக்கேன்னா, என்னுடைய இந்த வீடியோட கமெண்டில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு குரூப் லிங்க் கொடுத்துருந்தேன், அந்த குரூப்பில் வந்து யாருக்கெல்லாம் அந்த தகவல் இந்த பிடிஎஃப் ஃபைல் வேணுமோ உங்களுடைய மாவட்டம், உங்களுடைய ஒன்றியம், உங்கள் ஊராட்சி பேரை அப்படியே அந்த வீடியோவில் கமெண்டாக போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த லிங்க், குரூப்போட லிங்க் வச்சுருக்கிறேன். அதுபோக இந்த யூடியூப் வீடியோலையும் நீங்கள் வந்து ஒருவேளை அந்த லிங்கை வாட்ஸ்அப் உள்ள ஒரு காலை நீங்கள் வெப்பில் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா, இந்த வீடியோட கமெண்டில் கூட உங்களுடைய மாவட்டம், உங்களுடைய ஒன்றியம், கிராம ஊராட்சி பேரை நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான அடுத்தடுத்த வீடியோக்களை நான் பதிவிடுவேன். அதாவது நான் 200 ஒரே நாளில் பதிவிட்டால் பிரோஜனெல்லாம் பெறும், டெய்லி ஒரு வீடியோவாக நான் பதிவிடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். அதாவது ஒவ்வொரு ஒன்றியமாக ஒவ்வொரு நாளாக பதிவிடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நாளைக்கு எந்த வீடியோ போடணுங்கிறத நீங்கள் இன்றைக்கி கமெண்ட் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுற ஃபுல்லாக ஒரு நோட்லேயோ இல்லை டைரிலையோ எழுதி வச்சுட்டு ஒவ்வொரு ஒன்றியமாக நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். இதை கொண்டு என்ன பண்ணலாம் அடுத்தது, ஒரே ஊரில் இப்போ நான் இன்றைக்கி ஓப்பன் பண்ணி பார்த்ததில் ஒரு கிராம ஊராட்சியில் 26 வருடங்களுக்கு மேலாக ஒரு ஊராட்சி செயலாளர் வந்து பணிபுரியறாங்க. உண்மையிலே அவர் நல்ல ஒரு நபராக இருந்தால் அந்த ஊராட்சி கொடுத்து வைத்த ஊராட்சி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 25 வருஷத்துக்கு மேலேனா அவங்களுக்கு எல்லாரையும் தெரியும், யார் யாருக்கு என்ன பண்ணணும்னு கரெக்டாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒருவேளை அவரை வந்து ஒருதலை பட்சமாக பர்டிகுலர், அதாவது ஒரு கிராம ஊராட்சின்னா குக்கிராமங்கள் 4-5 இருக்கலாம், இல்லை 8 இருக்கலாம், 10 இருக்கலாம், அவங்க அவர் ஒருவேளை அந்த நேட்டிவ் அந்த பிளேஸாக இருந்தாங்கன்னா அவங்க பகுதிக்கு மட்டும் செஞ்சுட்டு மற்ற பகுதிக்கு எந்த திட்டங்களும் சரியாக செய்யாமல் தடுத்துட்டு இருந்தாங்கன்னா அந்த கிராம ஊராட்சி ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, ஏன்டா இவரை மாற்ற மாட்டாங்களா, எதுவுமே பண்ண மாட்டாங்களான்னு சொல்லி. அவங்க எவ்வளோ நாள் இருக்காங்கன்னு சொல்லியும் மேபி நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அதாவது நிறைய நாளாக இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம், எவ்வளோ நாளாக இருக்காங்கன்னு அக்யூரேட்டான டேட்டா வந்து உங்ககிட்ட இருக்காது. இப்போ நான் வந்து இப்போ எக்ஸாம்பிள் திருநெல்வேலி மாவட்டம், பாளையங்கோட்டை, இல்லை நாங்குநேரி ஒன்றியம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். அதில் உங்களுடைய ஊராட்சியில் உள்ள இருக்கக்கூடிய உங்கள் ஊராட்சி செயலை வந்து எவ்வளோ நாள் பண்ணிவிடுறாங்க அப்படின்னு பார்த்து அந்த டேட்டாவை நீங்கள் வந்து உங்களுடைய பிடிஓ, வட்டார வளர்ச்சி அலுவலர், மாவட்ட ஆட்சியர், இன்னும் உதவி இருக்கிறார் இவங்களுக்கு வந்து நீங்கள் பதிவு தபால் மூலமாக எங்களுடைய ஊராட்சியில் இவங்க வந்து நெடுங்காலமாக பணி புரிஞ்சுட்டு வராங்க, இவங்கள பணி மாறுதல் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் மனு கொடுக்கும்போது மாவட்ட ஆட்சியர் வந்து மாற்றுவாங்க. இப்போ அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் உடனே அனுப்புங்க, ஆனால் தேர்தல் இந்த விதி இப்போ நடைமுறையில் இருக்கிற தேர்தல் விதிமுறைகள் இது முடிந்ததுக்கப்புறம் ஆர்டிஏ ஃபைல் பண்ணி அகெயின் நீங்கள் பண்ண அந்த கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்கன்னு சொல்லி கேட்கணும்.
இல்லை, நான் தேர்தல் அந்த விதிமுறைகள்லாம் எலெக்ஷன் எண்ணி முடிச்சு எல்லாமே பிரதமர் பதவியேற்று தேர்தல் விதிமுறைகள் வாபஸ் வாங்கினதுக்கப்புறம் கூட நீங்கள் மனு கொடுக்கலாம். மண்டே பெட்டிஷன்லேயோ இல்லை பதிவு தபால் மூலமாக அனுப்பலாம். இப்போ நீங்கள் அனுப்புனீங்கன்னா உடனே இதை வந்து நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னு சொல்லி உடனே யாரையும் மாற்ற மாட்டாங்க. தேர்தல் விதிமுறைகள் நடைமுறையில் இருக்கிறதுனால தற்போது யாரை மாற்றினாலும் தேர்தல் அலுவலர்கிட்ட அனுமதி பெற்று தான் மாற்றம் செய்ய வேண்டும். ஸோ வந்து நீங்கள் மனு கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி உடனே நடக்காது. மனு கொடுத்தீங்கன்னா அந்த தேர்தல் விதிமுறைகள் வாபஸ் வாங்கினதுக்கு அப்புறம் மீண்டும் நீங்கள் வந்து நினைவூட்டல் மனுவோ இல்லை ஆர்டிஏ மூலமாகவோ உங்களுடைய மனுக்களுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் கேளுங்க. ஸோ இதில் கண்டென்ட் இதுதான். இனி வந்து ஒரு நாட்களில் டெய்லி ஒவ்வொரு ஒன்றியம் வாரியாக எனக்கு தந்த பதிலை அப்படியே ஸ்கேன் பண்ணி வீடியோவை போஸ்ட் பண்ணிட்டு அந்த பிடிஎஃப் ஃபைலோட லிங்கை வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் க்ரியேட் பண்ணுறாங்களா அதுலேயும் அந்த பிடிஎஃப் ஃபைலை ஷேர் பண்ணுவேன். இந்த தகவலை கிராம ஊராட்சி சார்ந்த நண்பர்களுக்கு இந்த லிங்கை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அந்த குரூப்போட லிங்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இது அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு ஒன்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.